வார்த்தை வரவேற்கிறேன். ஒரு பெரிய பாக்கியம். இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரம், இந்த 2022 ஆண்டின் கடைசி வாரம். அடுத்த வாரம் வரும், ஆனால் அது 2023. அது 2023, ஒரு வருஷத்திற்கு 52 வாரம். 52 வாரம் தொழுகையிலே இணைந்திருந்தோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையை கீழ்படுத்தோமா? நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார், சுவாசம் கொடுத்திருக்கிறார், ஜீவன் தந்தார், பாதுகாத்தார், பராமரித்தார், நம்மை வழிநடத்தினார். பேர்பட்ட தேவனுக்கு நாம் எவ்வளவு ஒரு பயத்தோடு கூட நாம் காணப்பட வேண்டும். நான் வேலை கொடுக்கக்கூடிய ஒரு எஜமானு சொன்னால் என்னுடைய கணம் இங்கே, நான் தான் உன்னுடைய கடவுள்னு நினைச்சனா எனக்கு பயப்படும் பயம் இங்கே அப்படின்னா ஒரு கேள்வி மார்க் தான் வரும். பல நேரங்களிலே அது காணப்படும். அதெல்லாவற்றையும் மாற்றி அமைத்து புதிய தீர்மானத்தோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு, பயபக்தியோடு கூட தேவனத்தில் இன்னும் கிட்டி நெருங்கி செல்வாங்க. இந்த நாளிலே தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு வேதம் மத்தைக் கடந்த சுவிசேஷம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, என்னிடத்தில் குறைவு என்ன? என்னிடத்தில் குறைவு என்ன? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, என்னிடத்திலே குறைவு என்ன? நம்மகிட்ட குறைவு என்ன? நம்மிடத்தில் குறைவு என்ன? ஃபர்ஸ்ட் என்னிடத்தில் குறைவு என்ன, அப்புறம் நம்மிடத்துலாம் என்ன குறைவு இருக்கிறது? மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 19 அதிகாரம் 16 வசனம் தொடங்கி 26 வசனம் வரை நாம் இன்றைக்கு அதில் இருந்து தேவனுடைய மகத்துவமான வார்த்தைகளை நாம் கேட்டு நம்முடைய இல்லங்களுக்கு நம் சந்தோஷமாய் கடந்து செல்வோம். புதிய ஏற்பாடிலே பக்கம் 29 பக்கம் மத்தேயு கடிதம் சுவிசேஷம் 19 அதிகாரம் 16 வசனம் தொடங்கி அதனுடைய 20 வசனம் வரை. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகொள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளையே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? வாலிபன் இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து நித்திய ஜீவனை, ஒரு நித்திய வாழ்வு வாழ்வதற்கு நான் எந்த நன்மையை செய்யணும், நித்திய வாழ்வு வாழ்வதற்கு நான் என்ன நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாலிபன் கேட்கிறான். அப்ப இயேசு அங்க என்ன சொல்கிறார்? நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ நித்திய வாழ்வு வாழணும், நீ நித்திய காலமா வாழணும், நீ நல்லா வாழணும், நீ சுகமா வாழணும் சொன்னா நீ வசனங்களை, நீ கற்பனைகளை என்ன செய்ய வேண்டும்? கை கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? நீங்க நித்தியமான வாழ்வு வாழணும் சொன்னா கற்பனைகளை கை கொள்ளணும். எதை கை கொள்ளணும்? வசனங்களை கை கொள்ள வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கீழே சொல்றார். உடனே அவர் சொல்றார் அந்த வாலிபன், ஐயா எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்திலே அன்பு கூறுவதற்கு போன பிறத்திலும் அன்பு கூறையாக எல்லாம் சொல்லும் பொழுது அந்த வாலிபன் சொல்லுகிறான், இதெல்லாமே என்னுடைய சின்ன வயசுலிருந்து நான் கை கொண்டு வருகிறேனே, இதெல்லாம் என்னுடைய சிறு வயதிலிருந்து கை கொண்டு வருகிறேனே, இன்னும் என்னிடத்தில் என்ன குறைவு, இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு? 2022 ஆண்டு கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நமக்கு
இருபத்தி ஆறாம் தேதி இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய நாளிலே கூடியிருக்கிற நமக்கு இன்னும் என்ன குறை இருக்கிறது? ஒவ்வொரு வாரம் வருகிறேன், ஜெபம் பண்றேன், பைபிள்லாம் படிக்கிறேன், தேவனுக்கு பிரியமானதும் செய்கிறேன், தேவனுக்கு உகந்த காணிக்கையும் செலுத்துகிறேன், என்கிட்ட வேற ஏதாவது குறை இருக்கிறதா? என்கிட்ட ஏதாவது குறை இருக்கிறதா? இயேசு என்ன சொன்னாரு? நீ நித்திய வாழ்வு பெற வேண்டும் என்றால், நீ நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ கற்பனைகளை கை கொள் என்று சொல்லும் பொழுது, இதெல்லாம் சின்ன வயசுலிருந்து கை கொண்டு வருகிறேன். 21 வசனம், அதற்கு இயேசு, நீ பூரண சக்குரனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விட்டு தரித்திருக்கு கூட, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றிவா என்றான். அந்த வாலிபன் மிகுந்த பணக்காரனா இருந்தபடியால் இந்த வார்த்தை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீசரை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி கீழே சொல்லிட்டு வரும்போது நம்ம பார்க்க முடியும், என்னிடத்துல குறைவு என்ன, நம்ம கிட்ட குறைவு என்ன? இந்த இடத்துல இந்த வாலிபனே சொல்கிற ஒரு வார்த்தையாக பார்க்கிறோம், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்னன்னு நம்மளை பரிசோதிக்கிறோம். இயேசுவே சொல்லுகிறாராம், லூக்காடுன சுவிசேஷம் 18:22 வசனம், இயேசு இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இதே சம்பவத்தான் தான் லூக்கா எழுதுகிற எழுத்தாளர் இங்க என்ன சொல்லி இருக்கிறாரு, பக்கம் 111 பக்கம் 111 லூக்கா எழுதின சுவிசேஷம் 18:22 வசனம், அதை கேட்டு இன்னும் உன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. இப்ப எழுது யார் சொல்லுகிறது? வாலிபன் என்ன கேட்கிறான், என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா, இன்னும் என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த கேட்ட குறையை இயேசு கிறிஸ்து சிலர் சொன்னாரா இல்லையா பதிலும் சொன்னார். அந்த நிறைவான காரியங்களை அவர் செயல்படுத்தினானா என்றால், அந்த வாலிபன் செயல்படுத்தவில்லை, அவன் துக்கத்தோடு கூட என்ன செய்தான், போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல நமக்கு அந்த புதிய ஏற்பாட்டில் இன்னொரு வார்த்தையை காண்பிக்கிறார். இயேசு அவனை பார்த்து, இன்னும் உன்னிடத்தில் குறைவு இருக்கிறது, உன்னிடத்தில் குறைவு உண்டு. 2022 மாத்திரமல்ல, இந்த கடைசி வாரத்துல சொல்லக்கூடிய இந்த செய்தி இன்னைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நேரமும் நம்மளை பரிசோதித்து பார்க்க வேண்டும். என்கிட்ட ஏதாவது குறை இருக்குதா? என்கிட்ட ஏதாவது குறை இருக்கிறதா? சில குறைகள்லாம் என்ன குறை அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா, பணக்குறைவு இருக்கிறது, மனக்குறைவு இருக்கிறது, பொருளாதார குறைவு இருக்கிறது, தேவைகள் எல்லாம் நிறைய இருக்கிறது, நிறைய விஷயங்கள் குறைவாவே இருக்குது. இப்போ இதெல்லாம் கடவுள் கொஞ்சம் மாத்தி கொடுக்கணும், அவர் எனக்கு மாத்தி கொடுக்கணும், இதெல்லாம் எனக்கு செய்யணும். இன்னும் சில இடங்களில பார்க்கும்போது பலவீனமான குறைகள் இருக்கிறது, இன்னும் சில இடங்களில கஷ்டங்கள் இருக்கிறது, நிம்மதி இல்லை. நேற்று சொன்னல, இயேசுவை சொல்லாத இடத்துலலாம் என்ன உண்டாகும், இயேசுவை சொல்லாத இடத்துல என்ன உண்டாகும், நிம்மதி இருக்காது, இருதயத்திலே சந்தோஷம் இருக்காது, ஆரோக்கியம் இருக்காது. இயேசு என்ற வார்த்தையை சொல்லும் பொழுதே எப்ப பாவம் உள்ளே வருகிறதோ அப்பொழுது என்னவாகி விடுகிறது, எல்லாம் நம்மளுடைய ஆசீர்வாதங்களும் நன்மைகள் எல்லாம் கடந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. இயேசு அந்த வாலிபனை பார்த்து சொல்கிறார், இன்னும் உன்னிடத்தில் என்ன உண்டு, குறைவு உண்டு. அவங்க மேல எவ்வளவு கோபம் வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? நம்மளை பார்த்து சொல்லுவாங்களே, கல்யாணத்துல என்னத்தான் போட்டான், என்னத்த சோரை போட்டான், ஒன்றும் சரியில்லை, என்னத்த நகையை போட்டாங்க, என்ன பணம் கொடுத்தாங்க, கல்யாணமா பண்ணாங்க, எங்களை வானு விருந்துக்கு அழைத்து எங்களை அவமானப்படுத்தி அனுப்பினாங்க சொல்லுவாங்கல்லே, பல இடத்துல நம்ம சுற்றி கேட்டிருக்கிறோம் இல்லையா. இயேசு அந்த வாலிபன் மீது அன்பு வைத்திருக்கிறார், அந்த வார்த்தை வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10:21 வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10:21 வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 10:21, இயேசு அவனை பார்த்து, பார்த்தீங்களா, இயேசு அவனை பார்த்து அவனிடத்திலே அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, குறைவு இருக்கிறது.
ஒருத்தருடைய குறைய சொல்றேன்னா சில பேர் அது எந்த மனதோடு சொல்லுவாங்க தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், அவன் மீது ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார். நீ சின்ன வயசுல இருந்து கை கொண்டிருக்கிறன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதானா? நிச்சயமாகவே தெரியும். அவன் கொலை செய்யல, பச்சாரம் செய்யல, களவு செய்யல, தாய் தகப்பனை கீழ்ப்படிந்திருந்தான், கனப்பணிந்திருந்தான், எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தினான். இதெல்லாம் சொல்லும் பொழுது இது எல்லாமே நீங்க சொல்லக்கூடிய எல்லா இந்த கற்பனைகள் எல்லாம் என் சின்ன வயசுல இருந்து கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்னும் உன்னிடத்தில் என்ன உண்டு? குறைவு உண்டு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறார். அந்த அன்பு இருக்கிறதுனால தான் இந்த 2022 பாரம்பரியாக இறக்கம் பாராட்டியிருக்கிறார். பல பேர் மண்ணுக்குள்ளே போயிருக்கிறார்கள், பல பேர் பலவீனங்கள் இருக்கிறார்கள், பல பேர் அவருடைய அன்பை என்ன செய்திருக்கிறார்கள், தொலைத்திருக்கிறார்கள், அவரை விட்டே தூர போயிருக்கிறார்கள், பின்னிட்டு போயிருக்கிறார்கள், அவர் கொடுக்கக்கூடிய நன்மையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். நித்திய வாழ்விலே வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கை கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கை கொள்ள வேண்டும். உங்களை ஒவ்வொருத்தரும் சோதிச்சு பார்க்கும், என்னையும் சோதிச்சு பார்க்கணும். புதிய ஆண்டிலே போகிறவே என் கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு கேட்டா, உங்க குறை எல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னா சொல்லுவீங்களா இல்லையா? நிச்சயமா சொல்லுவேன், என்கிட்ட இவ்வளவு குறை இருக்குது, பண்டல் பண்டலா இருக்குது. இந்த பண்டல் பண்டல் இருக்கிற இந்த ஆவிக்குரிய குறைவோடு கூட நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க பிரவேசிக்காதீங்க. அதெல்லாத்தையும் எதெல்லாம் என்ன செய்யணும், இந்த குறைவுகளை தான் சரி செய்ய வேண்டும். இந்த குறைவுகளை என்ன செய்யணும், சரி செய்ய வேண்டும். நம்ம இடத்துல குறைவு என்ன? மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 5:23 மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 5:23 நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கு நினைவு கூறுவாயாகில். பலிபீடத்துக்கு வரும் பொழுது, தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது, உன் பேர்ல உன் சகோதரன் குறையா இருக்குன்னு சொன்னா அது நல்லா இருக்குமா? நிச்சயமா அது நல்லா இருக்காதே. கூட பிறந்த சகோதரனோ சகோதரியோ பெற்றோரோ கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பந்தமோ எதிரியோ எதிர்வீடோ பக்கத்து வீடோ எப்படி நடந்துக்கிட்டீங்க? வேலை செய்கிற ஸ்தலத்துல எப்படி நடந்தீங்க? படிக்கிற இடத்துல எப்படி நடந்தீங்க? எதிராளிகளை சம்பாதித்துக் கொண்டீங்களா? எதிராளிகள் ஆயத்தப்படுத்துறீங்களா? இல்ல உங்க வார்த்தையினாலே நண்பனாய் சிநேகிதராய் இருந்தவர்களை நீங்கள் எதிரிகளாக ஆக்கி விட்டீர்களா? இல்ல எது இப்பொழுது குறையா இருக்கிறது? அப்ப அந்த குறைய என்ன செய்யணும்? வேதாந்தத்திலே வேதம் சொல்லுகிறது, உன் குறைகளை ஒழுங்குபடுத்து. உன் குறை என்ன செய்யும்? உன் குறைகளை ஒழுங்குபடுத்து. நீ பலிபீட தண்டையில வரும் பொழுது உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்த வந்தால், உன்னுடைய காணிக்கையை நீ செலுத்த வந்தால், உன் பேரில் உன்னுடைய சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று அங்கே நினைவு கூறாகி, அங்கே தானே பலிபீடத்தின் முன்பாக உன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரத்தில் ஒப்புரவாகி பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்த. பாட்டு பாண்டிங்க, காணிக்கை கொடுத்தீங்க, காணிக்கை அங்கீகரிப்பாரா? நீங்க கொடுத்த காணிக்கை கரங்களை அங்கீகரிப்பாரா? சோதிக்கணும் இல்லையா? என்கிட்ட என்ன குறை இருக்குது? நான் நல்லா பாட்டு பாடுறேன், நான் எல்லாத்தையும் செய்யறேன்னா உங்க மனசாட்சிக்கு மாத்திரம்தான் தெரியும். அது தெய்வம் எங்கதான் கணக்கு கொடுக்க போறீங்க? நான் எனக்குரியத கணக்கு கொடுக்க போறேன். அடிக்கவே வந்தாலும் என்ன செய்ய, என்ன சொன்னாரு இயேசு? அடிக்க வந்தாலும் என்ன செய்ய, கண்ணத்தை காட்டு, மறு கண்ணத்தையும் காட்டு சொன்னாரா இல்லையா? உன் சத்திர இசை ஆசீர்வதிக்கிறதே அன்றி சபிக்காதீங்க. துதிக்கிற வாயில சபிக்காதீங்க. எல்லா காரியமும் இங்கதானே இருக்குது. அப்ப குறை இருக்குதா இல்லையா? இவ்வளவு குறையும் வச்சுக்கிட்டு தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சொன்னா எப்படி அது நன்மையாக முடியும்?
இயேசு அவனிடத்தில் அன்பு கொடுத்து இன்னும் உன்னிடத்தில் குறைவு இருக்கிறது என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த கர்த்தருடைய நாளிலே நீங்களும் நானும் ஜீவனோடு கூட இருக்கும்படியாக, இந்த வசனத்தை கேட்கும்படியாக, உயிரோடு கூட இருக்கணும்னு சொன்னா நம்ம கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்கிறது. அந்த குறைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒழுங்குபடுத்த வேண்டும், அதை சரி செய்து கொள்ள வேண்டும். குடும்பம் தான் ஆயுள் தட்டு இருக்கும், பிரச்சனை பண்ணுவோம், சண்டை தான் போடுவோம். அப்படின்னா நாம கிறிஸ்தவம் கிடையாது, புரஞ்சாது. புரஞ்சாதிகளை தான் என்ன செய்யும், பல தெய்வங்கள் இருக்கு, அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு, அதுக்கு அதுக்கு கலகம் பண்ணணுமோ அதுக்கு ஒரு தெய்வம், பிள்ளை வேணுமோ அதுக்கு ஒரு தெய்வம், கல்யாணம் பண்ணணுமோ அதுக்கு ஒரு தெய்வம். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு ஒரே தெய்வம், பிதாவாகிய ஒரே தெய்வன், அவருடைய மகனாகிய இயேசு கிறிஸ்து, தேவனுடைய ஆவியானவர். அப்ப பிதாவாகிய தேவன் நமக்கு எவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கிறார், நம்ம ஒரு கடவுள் தான். அதனால பல வாயிலிருந்தால பல காரியங்கள் பேசிட முடியாது. இந்த ஆண்டு எல்லாவற்றையும் நம்மை சோதித்து பார்த்து இந்த கர்த்தருடைய நாளிலே இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது. மார்க்கெடுதின சுவிசேஷம் 11:25 வாசிக்கிறோம். மார்க்கெடுதின சுவிசேஷம் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாது இருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை என்னவே செய்ய மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டாரு. ஜபத்துல குறைவு, உங்களுக்காக ஜபம் பண்ணவே கூடாது, இந்த பேரை சொல்லவே கூடாது. எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு போனாங்கல்ல, எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனாங்கல்ல, எனக்கு பாரத்தை கொடுத்துட்டு போனாங்கல்ல, நாம் சரியாக நினைக்க கூடாது. நீதிபதிக்கு நியாயாதிபதிக்கு தெரியும் என்னிடத்துல இன்னும் என்ன குறை இருக்கிறது. இயேசு சொல்கிறார், அவன் மீது அன்பு வைத்து இன்னும் உன்னிடத்திலே ஒரு குறைவு இருக்கிறது. நீ பதிவிழுத்துக்கு வரும் பொழுது குறைய சரி பண்ணு, நீ செபிக்க வரும் பொழுது உன் குறைய என்ன செய்ய சரி பண்ணு. நான் உன்னை மன்னிக்கிறேன் இல்லையா, நீ மன்னிக்கணும் இல்லையா, நான் உங்களை என்ன செய்தேன், மன்னிப்பு கொடுத்தேன் இல்லையா, வாரி 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 உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன், மன்னிப்பை நான் கொடுத்திருக்கிறேன் இல்லையா. நீங்களே மற்றவங்களை மன்னிக்க மாட்டேங்கிறீங்க, ஆனா அந்த மன்னிப்பே இல்லாம எப்படி வந்து நம்முடைய ஜபம் அங்கீகரிக்கப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், எப்படி நமக்கு இன்னும் நித்திய வாழ்வில் நித்திய ஜீவன் கொடுப்பார் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சாகும் பொழுது இப்படிதான் சாகணுமா, போகும்போது இப்படியே போயிடணுமா? அப்போ அடுத்தபடியாக கொலேசியர் 3:3 வாசிக்கும் பொழுது, கொலேசியர் 277 புதிய ஏற்பாடுலே 277 கொலேசியர் 3:13 அதனுடைய 13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் வீட்டில மட்டும் உன் கூட பிறந்த சகோதரன் சகோதரி அப்படி அன்பு செலுத்துவதல்ல. நம்ம யாரு, அவங்க அந்த ஆளு, நாங்க இந்த ஆளு. எந்த ஆளு, நம்மெல்லாம் எந்த ரத்தம், நம்மெல்லாம் ஒரே ரத்தத்தினால என்ன செய்ய பண்ணார், தோன்ற பண்ணினார். இதெல்லாம் யார் குறிக்கிறது, நாமளே நம்முடைய முன்னோர்கள் அல்லது இருக்கிறது முன்னாடி இருக்கிறவங்க, இவங்க இதுக்கு ஆளு, இது இதுக்குரிய ஆளு இல்ல. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்து, பகையாக எதெல்லாம் சுவர் போல இருக்கிறதோ நம்ம சொல்லிக்கிறோம்ல, என்னுடைய இனம் என்னுடைய சாதி எல்லாம் தூக்கி போட்டணும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அவங்க என்னுடைய சகோதரன், அவங்களுடைய சகோதரி. ஆதாமை பார்த்து, சாரி, காயினை பார்த்து தேவன் கேட்கிறார், உன்னுடைய சகோதரன் எங்கே, உன்னுடைய சகோதரன் எங்க, உங்க சகோதரன் கூட பிறந்தவங்களா, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய சகோதரர்கள் எங்கே, நம்முடைய சகோதரி எங்கே, எங்கே உங்களுடைய மக்கள்,
என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் எவ்வளவு குறைவு இருக்கிறது? அந்த குறைவுகளை நீங்கள் நிறைவாக்க மாட்டீர்களா? இப்படியே ஒவ்வொரு வருடம் போய்கொண்டே இருக்குமா? அதை என்ன செய்ய நிறைவுபடுத்துங்க. தானியேல் புத்தகம் 5 1038 பக்கம் பழியேற்பாடிலே அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கல்தேயரின் ராஜாவாகிய பெல்தாசாருக்கு அங்க சொல்லப்படுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். தானியேல் புத்தகம் 5:27 அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய குறைவுகளை கொஞ்சம் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற 27 என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறையாய் காணப்பட்டாய். என்ன செய்தார்? தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலோசனை பாருங்க, நீ தராசிலே வைக்கப்பட்டா எப்படி இருப்பாயா? குறையாய் இருப்பாய். சுத்த தங்கங்கள், சுத்த தங்கம், சுத்தமான தங்கம். என் வீட்டுக்கார், என் மனைவி, என் பிள்ளைங்களாம் ரொம்ப சுத்தமானவங்க, சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லி கேள்விப்படும். சுத்தமான, ஐயோ அவருடைய வார்த்தை சுத்தம், அவருடைய செயல் சுத்தம், அவருடைய நடவடிக்கைகள் சுத்தம். வேதம் சொல்லுகிறது, நீ தராசிலே நிற்க வைக்கப்பட்டால் குறையாய் காணப்படும். என்ன தராசு? வேத வசனம் என்கிற தராசு. உங்க கையில இருக்குன்னு சொன்னா அப்ப தெரியும். உங்களை பரிசோதித்து பார்க்கும் பொழுது அது குறைவா அல்லது நிறைவா? வெளிப்படுத்தல் 3:17 வெளிப்படுத்தல் 3 புதிய ஏற்பாடிலே கடைசி புத்தகம் 3:17 அங்கு அந்த லவத்தோக்கிய சபை என்ன சொல்லி கொண்டிருக்கிறதென்றால், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிந்துமிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யமான என்று எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியா? எனக்கு என்ன இல்லை? அவர் என்ன சொல்றாரு? எப்ப உன் தராசுல நிக்க வச்சா நீ குறையாதான்ப்பா இருப்ப. உங்ககிட்ட இன்னொரு குறை இருக்குப்பா. உன் மீது நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன்ப்பா. உனக்காக நான் எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறேன். உனக்காக நான் உயிரையே கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய பாவத்தை, உன்னுடைய அக்கிரமத்தை, உன்னுடைய மீறுதல் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு, உன்னுடைய சாபத்திற்காக, உன்னுடைய நோய்க்காக, உன்னுடைய வியாதிக்காக நான் சிலுவையை சுமந்தது எதற்காக தெரியுமா? நீ நித்திய ஜீவனிலே பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக. எதற்காக? நீ நித்திய வாழ்விலே பிரவேசிப்பதற்காக. இன்னும் என்ன குறை இருக்குதுன்னு கேட்டு அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் மாற்றவில்லை என்றால் இப்படியே வருஷங்கள் போயிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. 2020 அப்படியே காலத்தையே காலங்களே புரட்டி போட்ட ஒரு காலங்கள். எத்தனை பேர் மண்ணுக்குள்ள மறைந்து போனாங்க. 2022 கடைசி தருணத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அநேக கொள்ளை நோய்களும், அநேக பஞ்சங்களும், அநேக யுத்தங்களும் அவருடைய வருகை நேரத்தில் இதெல்லாம் சம்பவிக்க எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்ண போறோம்? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்க போகிறோம்? எத்தனை பேர் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம்? புதிய ஆண்டிலே போகணும், புதிய ஆண்டிலே போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இங்க குறை இருக்குதுன்றாரு. இதை சரி பண்ணணும் இல்லையா? மழை ஒண்ணு ஊத்துறது வீட்டுக்குள்ள பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டுல இருக்கவங்க எப்பதான் மாத்த போற, இந்த கூரை எப்பதான் பிரிக்க போற, இந்த ஓட்டை எப்பதான் பிரிச்சு கட்ட போற, கரண்ட் வீட்டுல இல்லாம இருக்குது, இது ஒரு குறையாவே இருக்குது. வீட்டுல கூட கடன் பிரச்சனை இருக்குது, குறையாவே இருக்குது. வீட்டுல வியாதி இருக்கிறது, குறையாவே இருக்கிறது. வீட்டில பெலவீனங்கள் இருக்கிறது, குறையாவே இருக்கிறது. என்ன மாத்தி இருக்கிறோம்? எப்ப மாத்தணும்? என்ன மாத்தி இருக்கிறோம்? ஆவிக்குரிய விஷயமாவது மாறி இருக்கிறதா? இம்மைக்குரிய காரியமாவது மாத்தி இருக்கிறோமானா? ஒன்னும் மாத்தணும். எதை மாற்றி இருக்கிறோம்? இன்னும் உன்னிடத்தில் குறையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மீது அன்பு வைக்கிறார். மற்றவங்களுடைய அன்பு வேற, என்னுடைய அன்பு வேற, உங்களுடைய அன்பு வேற. ஒரு மாசம் சில பேருடைய அன்பு, ஒரு வாரம் சில பேருடைய அன்பு, ஒரு நாள் சில பேருடைய அன்பு, அதான கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஒருவருக்கொருவர் எப்படி இருங்க? அன்பாகவே இருங்க. பரிசுத்த மக்களோடு கூட வாழ்த்துங்கள். கிறிஸ்தின் சபையர் உங்களை வாழ்த்துகிறார்கள் என்று எழுதப்பட்டார். ஒருத்தர் பரிசுத்த மக்களோடு
எல்லாம் வந்து பண்டல் பண்டலா பெருகி இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளை ஒன்னு ஒன்னா ரிலீஸ் பண்ண தெரியல. எல்லாத்தையும் அப்பப்போ சேர்த்து வைத்துக் கொண்டு நம்ம கிட்ட குறையே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லவத்தோக்கிய சபையில இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குது, எங்க கிட்ட எல்லாம் குறையே கிடையாது. லவத்தோக்கிய சபை சொல்றது வேதம் சொல்லுகிறது அங்க என்னெல்லாம் இருக்குது பாருங்களேன். எபேசியர் 2:4 எபேசியர் 2:4 என்னெல்லாம் குறை இருக்கிறது பாருங்க. அந்த 7 சபைக்கு எழுதுகிறார். எபேஸ் சபை, சிம்மர்னா சபை, பெர்கமோல் சபை, தியத்ரா சபை, சர்தை சபை, பிலதெல்பியா சபை, லவோதிக்கியா சபை, இந்த 7 சபைகளுக்கும் இயேசு கிறிஸ்து என்ன எழுதுகிறார், என்ன சொல்லி இருக்கிறாரு. அந்த எபேசு சபை எப்பேற்பட்ட ஒரு சபை, 4 எபேசு 2:4 ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, அன்பள குறைவு. எது குறைவு? அன்பிலே குறைவு. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று வேதம் சொல்கிறது. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டவன். யாராவது அன்பு செலுத்துறமா? இன்னைக்கு அன்பு செலுத்தினமே, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பு செலுத்தினமே, அந்த அன்பு இருக்கிறதா? அந்த அன்பு இருக்கிறதா? நீ எப்படி நித்திய ஜீவனில் பிரவேசிக்க முடியும்? நீங்களும் நானும் எப்படி அதற்குள்ளாக கடந்து செல்ல முடியும்? வசனங்களை கை கொள்ளவில்லையே, வசனங்களை கை கொள்ளவில்லையே. வருஷத்தினுடைய இறுதியில வந்திருக்கிறோமே, எப்படி நம்முடைய ஓட்டத்தை 2022 ஜனவரி மாதம் எப்படி தொடங்கணும்? நீ எங்க வந்து நின்றுகிட்டு இருக்கோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னிடத்திலே குறைவு என்ன கேட்டான தவிர அந்த வாலிபன் அந்த குறைவை அவன் சரி செய்யவே இல்லை. அந்த வாலிபன் துக்கத்தோடவே போய்விட்டான். நீ எத்தனை பிள்ளைகள் துக்கத்தோடு போக போறீங்க, சந்தோஷத்தோட போக போறீங்க? அந்த துக்கம் நிச்சயமா மாறாது. இயேசுவே வேணான்னு சொன்னது வாழ்க்கை என்னதான் வரும்? துக்கம் தான் வரும். இயேசு கிறிஸ்து சொல்லாத வாழ்க்கையை கீழ்ப்படியாதவருக்கு என்னதான் வரும்? துக்கம் தான் வரும். என்னதான் வரும்? துக்கம் தான் வரும். அவருக்காக தான் நாம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நமக்கு எல்லா காரியத்தையும் கொடுக்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது அவர் தான் நம்ம கை கொள்ள கீழ்ப்படியன்னு சொன்னா குறைவு இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த எபேசு சபையிலே இந்த அன்பு இல்லாத ஒரு பார்க்க முடியும். பெர்கமுனு ஒரு சபை இருக்கிறது, அந்த சபையை பாருங்க 14. ஆகிலும் வெளிப்படுத்தல் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து முன்பேரில் எனக்கு குறைவு உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பதாக போடும்படி பாலாக்கு என்பவனுடைய போதனை செய்த பிளேயாமுடைய போதகத்தை கை கொள்கிறவர்களை உன்னிடத்தில் உண்டு. என்ன போதகம்? யாருடைய போதகம்? சத்தியம் ஒண்ணுதான். அங்க ஒண்ணு சொல்றாங்க, இங்க ஒண்ணு சொல்றாங்கன்னு கேட்டா பிளையாமுடைய போதகத்தை யார் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். ஆனா இவர் என்ன பண்ண போறாரு? பிளையம் ஊழியக்காரர், தீர்க்க தரிசி, அவர் என்ன செய்ய போனாரு? ஜனங்களை சபிக்கிறதுக்காக போறார். இந்த உபதேசம் சரியா? இந்த கொள்கை சரியா? இன்னைக்கு எத்தனை இடத்திலே உபதேசமே மாறி போயிருக்கிறது, சத்தியமே மாறி போயிருக்கிறது, வசனங்களே மாறி போயிருக்கிறது. நீ பிளையாமனுடைய உபதேசத்தை போதனையில நீ கை கொண்டனா உங்கள்கிட்ட குறை இருக்கு. நீ யாருடைய போதகத்தை கேட்டுட்டு இருக்கோம்? கிறிஸ்துவுக்குள்ளாக பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெறாத போதகத்தை நீ கேட்டீங்கன்னா சூப்பராதான் இருக்கும், நல்லாதான் இருக்கும். ஆனா குறைவு இயேசு வச்சிருக்கிறேன் நான் சொல்றேன், வேதம் சொல்றேன். யார் வச்சிருக்கிறதா? நல்லா சூப்பர் சூப்பரா இருக்கு மெசேஜ் எல்லாம். வெளியெல்லாம் போனீங்கன்னா அழகழகா கேட்டுட்டு வரலாம். பிளையாமுடைய போதனை, யாருடைய போதனை?
நீங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய இந்த குழந்தைகளை பார்க்க வேண்டும், சத்தியத்தை பார்க்க வேண்டும். இது உங்கள்கிட்ட குறையா இருக்கிறது. அதே நேரத்தில் தியேத்ரா சபை அங்கு பார்க்கும் பொழுது அங்கேயும் குறை இருக்கிறதா வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் 20 வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டு. என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்கார வீசிதனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இது என்ன போலகம்? அடுத்து யாரு? தங்களை ஊழியக்காரராகவே காணிச்சுக்கிற யாரு? எல்லாருமே இன்னைக்கு வேலை செய்யணும். நம்ம இன்றைக்கு எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம். எசேபேல் யாராக மாறினால்? தீர்க்கதரிசியாகவே மாறிவிட்டான். இன்னைக்கு எசேபேலுடைய போதகங்கள் அநேகமாக இருக்கிறது. நாம் யாராக இருந்து கொண்டிருக்கிறோம்? தம்பி வாசித்தார் இல்லையா, உடல் இங்க சேர்ந்து செய்கிற என்ன செய்கிறோம், என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, என்ன செய்தீங்க, என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வீட்டில இருந்து சோத்திரம், எங்களுடைய கணியக்குளம் சபை ஆசிரிங்க, எங்க ஊழியரை ஆசிரிங்க, எங்க உடல் ஊழியரை ஆசிரிங்க. ஜெபம் பண்ணுமா? ஊழியத்துல பங்கு பெற்றீர்களா? ஊழியத்திற்கு வாகனத்தை கொடுத்தீங்களா? ஊழியத்திற்காக யாராவது அழைத்து கொண்டு வந்தீர்களா? இல்ல ஊழியத்தை தாங்கும்படியாக காணிக்கை கொடுத்தீர்களா? என்ன செய்தோம் ஊழியத்திற்காக? ஒன்றாம் நூற்றாண்டில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? என்ன உபதேசம் பண்ணிட்டு இருக்கோம்? இசைமேனுடைய உபதேசத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு மோசமா இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொல்கிறார், எனக்கு உண்மையிலே குறைவு இருக்கிறது. இதெல்லாம் சரி பண்ணணும். நாம நம்முடைய காரியமா ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம வேலைகளை பார்ப்போம் போயிட்டு இருக்கோம். இல்லப்பா, அவர் நம்மளை படைத்ததே மற்றவர்களை ஆதாயப்படுத்தும்படியாகத்தான். கர்த்தருடைய பணிக்கு நாம் என்ன செய்திருக்கிறோம்? உடல் நிறைய குறை இருக்கிறது. நான் என்ன செஞ்சுட்டு இருக்க இந்த இடத்துல? நம்முடைய சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதை சோதித்து நாம் பார்த்து நாம் கடந்து செல்ல வேண்டும். சில பேர் நம்மளை பார்த்து குறைன்னு சொன்னாலே கோபம் வந்து எரிச்சலாம் வந்து அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். போ போ குழம்பு காட்டு வரட்டாங்க, ஒரு பெரிய இவரு இவர்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி என் சொல்லிடுவாரு. சொல்லியிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சின்ன பையன், இவ்வளவு எனக்கு சொல்லி நான் கேட்கணுமா? சின்ன பையன் சொல்லி நம்ம கேட்கணுமா? பல நேரத்துல எனக்கு சின்ன பிள்ளைங்க ஆலோசனை சொன்னா நான் கேட்பேனா? ஏ சின்ன பையன் தான், நீ சொன்னதை நான் கேட்கணுமா? நீங்க பெரிய ஆளா இருந்தா நீங்க சொன்ன மட்டும் கேட்டுருமா? ஆமா, இவர் பெருசா வாழ்ந்து சாதிச்சுட்டாரு, இவர் சொல்றத நாங்க கேட்கணும். சின்னது சொன்னாலும் கேட்கறது இல்லை, பெரியது சொன்னாலும் கேட்கல. சரி, யார் சொல்றதும் கேட்கறத விடுது. இயேசு என்ன சொல்லுகிறாரு? உங்க குறை இருக்கு, சரி பண்ண. அன்பு செலுத்துவதிலும் குறையா இருக்கிற உங்ககிட்ட உன் பேரில குறை 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இன்னொரு சபை, ரொம்ப அழகான ஒரு சபை. அந்த சபையை நீங்க பாத்தீங்கன்னா அதை இன்னும் அழகாக சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். 3 அதிகாரம் அதனுடைய 2 வசனம், வெளிப்படுத்தல் 3 அதிகாரம் 2 வசனம். நீ விழித்துக் கொண்டு சாகுகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து, உன்னுடைய கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறை உள்ளவைகளாக நான் பார்க்கவே இல்லை. அதனால நிறைவு நினைச்சுக்காதீங்க, நிறை உள்ளதாக நான் பார்க்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள குறையா இருக்குது. தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்குதா? எந்த சபை? சர்தை சபை. 7 சபையிலும் 7 விதமான குறை. அதுல அந்த பிளத்தொண்ட சபையை தவிர்த்து அந்த 6 சபையும் பார்த்தா என்ன இருக்கிறது? குறையாக இருக்கு. குறை குறை அன்பிலே குறை தராசிலே நிற்கப்பட்டார் நீ குறையாய் காணப்படுவாய். நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், என்கிட்ட ஒரு குறையும் கிடையாது, நான் சரியா தான் இருக்கிறேன். சில குழந்தைகளை பார்க்குறோம், ரொம்ப குண்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது. அதை பார்க்குறோம், ரத்த குறைவா இருக்கும், ரத்த சோகையா இருக்கும், மயக்கம் போட்டு விழுது, ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்கிறேன், நல்ல பலமுள்ள சாப்பாடு வந்து சாப்பிட்டு, டானிக்கு வாங்கி கொடுங்க, மாத்திரை மருந்து வாங்கி கொடுங்க,
நம்ம கிட்ட ஏதாவது குறைனா நாம சரி பண்ணிக்கிறோம், ஆனால் ஆவிக்குரிய குறையை நாம் சரி செய்து கொள்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்குள் ஒரு நன்மையும் குறைகின்றார். கர்த்தரை தேடிங்கன்னா குறைவுள்ள வாழ்க்கை அல்ல, ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை தருகிறார். என்ன வாழ்க்கையை தருகிறார்? நிறைவுள்ள ஒரு வாழ்க்கையை தருகிறார். தொடர்ந்து வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் அதே 14:8 வாசிக்கும் பொழுது, 34 சங்கீதம், 34 அதனுடைய 8 கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன செய்து பாருங்கள், ருசித்து பாருங்கள். அதனுடைய 9 வசனம், கர்த்தருடைய பரிசுத்த வான்களே தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன குறைவே இல்லை. தேவ பயம் வந்துட்டால என்ன வராது? குறைவும் இல்லை. தேவனை தேடினால் குறைவு இல்லை. இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கொண்டால் குறைவு இல்லை. நம்ம கிட்ட குறைவு இருக்கிறது ஆதியில இருந்த அந்த அன்பு இல்லவே இருக்கிறார். போன வருஷம்தான் வாலிபர்கள் சக்கப்போடு போட்டாங்க, இந்த வருஷம் என்ன பண்றோம்? குறையா இருக்கு. அந்த பரிசு பொருள் நன்மைகளை வாங்கும் பொழுது நம்மள என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். எப்படி இருக்க வேண்டியதுதான்? அப்படியே ஒருத்தர் கொடுத்து பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதுதான். என்ன வருஷத்தை படிச்சுட்டு இருக்கோம்? 2 சொல்லிட்டு இருக்கோம். யோவானுக்கு எடுத்து சுவிசேஷம் 15 என்ன சொல்லிட்டு இருக்கோம்? 2 சொல்லணும் இல்லையா? போன மாசத்துல இருந்து சொல்லிட்டு வரும் வேத வசனம் சொல்றதுக்கு கூட குறையும் சொன்னா எந்த அளவுக்கு இருக்கும்? ஒன்று தெசனிக்கு 3:10 வாசிக்கும் பொழுது, 1:10 சொல்கிறார், அங்கு என்ன குறை இருக்குது என்றால் உங்களுக்கு விசுவாச குறைவு இருக்கிறது என்று சொல்கிறார். 1:10 வாசிங்களேன். 281 பக்கம், உங்கள் முகத்தை கண்டு உங்களுடைய விசுவாசத்துடைய குறைவுகளை என்ன செய்யுங்க? விசுவாசம் இருக்குதா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்குதா? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் உங்களுடைய இந்த விசுவாசத்தை ஓட்ட அந்த ஓட்டத்தை தொடங்கினவர் யாரு? இயேசு கிறிஸ்துவாச்சு. எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? பல நேரம் விழுந்து போய் விடுகிறோமே, பல நேரம் அவரை விட்டு தூரம் போய் விடுகிறோமே. உங்களுடைய விசுவாசம் குறைந்த எழுதப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 4:10 உங்களுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு மகிமை என்ன செய்யல என்றால் நிறைவாக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய இந்த பரிசுத்த வேதாகமும் ஒரு குறைவற்ற வேத புத்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த அருமையான கர்த்தருடைய நல்ல நாளிலே அந்த வாலிபன் என்கிட்ட இடத்துல என்ன குறைவு கேட்டார். இயேசு அவங்கிட்ட சொல்கிறார், இன்னும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்கிறது. இன்னொரு இடத்துல ஒரு வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது இயேசு அவரிடத்தில் அன்பு கொடுத்து என்னிடத்தில் உங்கள்கிட்ட என்ன இருக்கிறது? குறைபாடு. தராசில் நெருக்கப்பட்டால் இக்குறையாய் காணப்படுவார். விசுவாச குறைவுகளை நீக்குங்க. தேவனை தேடுகிற குறைவு இருக்குன்னு சொன்னா அதை மாற்றுங்க. தேவனுக்கு பயப்படுகிற விஷயம் குறைவா இருக்குன்னா அதையும் மாற்றுங்க. எதெல்லாம் குறைவா இருக்கிறது, ஊழியம் செய்வதில் குறையா இருக்கிறதா அதை மாற்றுங்க. வேதம் வாசிப்பதிலே குறையா இருக்கிறது அதை மாற்றுங்க. பாடல் பாடுவதிலே குறையா இருக்கிறது அதை மாற்றுங்க. 2022 இப்படி போவதல்ல. வேண்டும் வரலாம், ஊரடங்கு வரலாம், கொரோனா வரலாம், வேலைவேட்கள் வரலாம். நீங்கள் யாராக இருக்க போறீங்க? யாராக இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் இந்த நேரத்திலே நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்கிட்ட ஒரு குறைவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அன்பிலே குறைவாய் இருக்கிறாய்,
தெய்வம் உண்பதாக நிறைவுள்ளவர்களாக நாம் இல்லாமல் இருக்கிறோம். எரேமியா 44 அதிகாரம் இந்த ஒரு வாக்கியத்தை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியா 44 அதிகாரம். விக்கிரகங்களை சேவிக்கிறவர்கள், விக்கிரகங்களை கை கூப்பி வணங்குகிறவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு வேதம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? எரேமியா 44 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். எரேமியா 44 அதிகாரம், எல்லாருமே அந்த வேத வசனத்தை திருப்பி கொடுங்கள். 44 அதிகாரம் அதனுடைய 18-19. நாங்கள் வான ராக்கினிக்கு தூபம் காட்டாமலும் அவளுக்கு வான வழிகளை வாழ்க்காமலும் போன முதற்கொண்டு எல்லாம் எங்களுக்கு குறைவு, பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் நாங்கள் அழிந்து போனோம். நாங்கள் இந்துக்களா இருக்கும்போது ஏதோ சொல்லுவோம், இந்துக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, எங்க சாமி எங்க தெய்வத்திற்கு நாங்க செய்ய வேண்டியது செய்யல, கொடுக்க வேண்டியது கொடுக்கல, எங்க ஆத்தா எங்களை இப்படி வச்சிருக்கிறார், எங்க ஆத்தா எங்களை இப்படி வச்சிருக்கிறார், எங்க கடவுள் எங்களை இப்படி வச்சிருக்கிறாரு. இது எப்போ? இப்ப சொல்ற வார்த்தை இல்ல, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது நாங்கள் வானராகனிக்கு தூபம் காட்டல, அவளுக்கு நாங்கள் வானபடிகளை வார்க்கல, அதுல இருந்து எல்லாம் எங்களுக்கு என்னப்பட்டது, குறைவுப்பட்டது. 19 வசனம், மேலும் நாங்கள் வானர் ஆக்கினிக்கு தூபம் காட்டி அவளுக்கு பானபாளிகளை வார்த்த போது நாங்கள் எங்கள் புருஷரின் அனுமதி இல்லாமல் அவளுக்கு பணியாரங்களை சுட்டு பானபலிகளை வார்த்து அவளை நமஸ்கரித்தோமே என்றார்கள். என்ன செஞ்சாங்களா? நமஸ்காரம். நமக்கு வேதம் என்ன சொல்கிறது? 22 வசனம் பாருங்கள். உங்கள் கிரியைகளிலெல்லாம் பொல்லாப்பையும் நீங்கள் செய்த அருவறுப்புகளையும் கர்த்தர் அப்புறம் பொறுத்திருக்க கூடாதபடியினால் அல்லவோ உங்கள் தேசம் இந்த நாளிலே இருக்கிறபடி குடியற்று அந்த வெளியிலும் பாலும் சாபமாயிற்று. நீங்கள் தூபம் காட்டி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் அவருடைய வேதத்திற்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய சாட்சிகளுக்கும் இணங்கி நடவாமல் போனபடியினாலே இந்த நாளில் இருக்கிறபடி இந்த தீங்கு உங்களுக்கு நேரிடுகிறது. எனக்கு அன்பான தேவருடைய சன்மை, அவர் தான் நம்மளை படைச்சார், அவர் தான் வானத்தை படைத்தார், அவர் தான் பூமியை படைத்தார், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்தார், அவர் தான் நம்மளையும் படைத்திருக்கிறார். அவருக்கே பயப்படுவோம், அவரையே தேடுவோம், அவரே ஆராதனை செய்வோம், அவரிடத்துல அன்பு செலுத்துவோம். நம்முடைய எல்லா குறைவுகளும் நம்ம என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தியேசு மூலமாக நிறைவாக்கி கொண்டது. அவங்க சொல்றாங்க, எங்க சாமிக்கு நாங்க செய்யல, அதனாலதான் எங்களுடைய வாழ்க்கை குறைவு வந்துடுச்சு, பஞ்சம் வந்துடுச்சு. இப்ப வேதம் கீழே என்ன சொல்கிறாரு? இல்லப்பா, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யவில்லை என்றால் அவர்களை இந்த நல்ல நாளிலே இருக்கிறபடி குடியற்ற அந்த வெளியிலும் பாடும் சபமாகும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடு, அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருடைய சாட்சிக்கு நீ இணங்கி நடக்க வேண்டும். நீ நடக்காம போயிட்டனா, நீங்க கீழே தான் படிச்சீங்கன்னா எத்தனையோ காரியங்களை பார்க்க முடியும். இந்த நல்ல நாளிலே வாலிபனை போல குறைவோடு கூட போகாதீர்கள், வாலிபனை போல குறைவோடு கூட போகாதீர்கள். நித்திய வாழ்விலே பிரவேசிக்க விரும்பினால், நித்திய வாழ்விலே பிரவேசிக்க விரும்பினால் இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க. யாருடைய வார்த்தைக்கு? மதன் ராஜா சொல்ற வார்த்தைக்கு நீங்க எப்பவும் கீழ்ப்படைய வேண்டாம். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு என்ன செய்ய? நீங்க கீழ்ப்படிங்க. அப்ப உங்களுடைய வாழ்க்கை எல்லாம் அந்த குறைகள் எல்லாம் நிறைவாக நடந்துப்பார். இயேசு நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறார், தெய்வம் நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறார், வார்த்தைகள் நம்ம மீது அன்பு வைத்திருக்கிற ஏழான நன்மைகள் உண்டு. நம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததுனாலே தேவன் தமது அன்பை தந்தை விளக்கப்படுகிறார். அது குறைவே இல்லாத ஒரு அன்பு இயேசு கிறிஸ்து, மாசற்ற அன்பு, தூயமான அன்பு, வெளியேறப்பட்ட அன்பு. அதற்கு ஈடாக நம்ம என்ன செலுத்திருக்கிறோம்? அவர் என்ன சொன்னாரு? எப்பதான் நீ கையில் நீ நித்திய ஜீவன் பிரவேசிக்க விரும்பினால் என்னுடைய வார்த்தைகளை
என்னுடைய கற்பனைகளை கை கொள் என்று சொன்னார். வசனத்தை கை கொள்ளுங்க, வசனத்தை மீறாதீங்க. அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்கன்னா சொல்லுவாங்க, நாங்க அதை பண்ணாம போயிட்டோம், அங்க போகாம போயிட்டோம், அதை செய்யாம போயிட்டோம், அந்த இடத்துல கலந்துருக்கலாம், அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், அங்க போய் பிள்ளையாவுடைய போதகத்தை கேட்காத, இசைவனுடைய போதகத்தை கேட்காத, வான ராகுணி என்கிற உபதேசத்தில் போய் கொடுத்துறாத. கிறிஸ்துவின் உபதேசத்தில் இருக்க நிறைவான பலன் வந்து சேரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எடுத்து நிற்போம். பாடலை ஒன்று பாடி இறுதி ஜபத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். பிரிய மாணவனே உன்னாத்தும் வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பதே. பிரிய மாணவனே உன்னாத்தும் வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்தை, ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி வேறு, எடுத்து போராடி வெற்றி வேறு. பிரிய மாணவனே உன்னாத்தும் வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. பிரிய மாணவனே உன்னாத்தும் பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவார் தாண்டிடுவார், மிதித்திடுவார் தாண்டிடுவார். மண்கால்கள் உனக்குண்டு மரபாத்தே, மண்கால்கள் உனக்குண்டு மரபாத்தே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுவீரார், ஒழுங்கின் படி ஓடு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின் படி ஓடு மகளே. நெருங்கி வரும் உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே. பிரிய மாணவனே உன்னாத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு மகளே.